சொல்லப்படுது உன் போட்டோ லீக் ஆகும் ஃபேஸ்புக்ல பாக்க போறியோ கொல்ல போறியோன்னு பெருங்கண்ட காது விடவே சொன்னேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க பாத்துக்கொண்டு இருக்க மாட்டோம். ஒரு ஒரு நினைக்கிற விஷயம் வந்து நாங்க மூணு பேருமே பொம்பளை பிள்ளை இல்லைன்னா பெண்ணுண்டாலும் செய்யலாம். எங்களுக்கு ஒரு மில்லி என்ன நினைக்கிறேன். அடுத்தது வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, அவர் நேற்றுக்கு தான் போட்டு விட்டவர். கொண்டிருந்தது மற்றது அவரை வந்து நடவடிக்கை எடுக்காம விடையில. ஏன்னு சொன்னா நாங்கள் கட்டாயமா செய்வோம். மெண்டா பொம்பளை பிள்ளையோட விஷயம் மற்றது வந்து அந்த பிள்ளைன்னு நம்ப நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த மாசம் மொத்தமா கிடைச்சதுல மனச்சாட்சிக்கும் இல்லாத எந்த விஷயமும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்யறது சரியா இருந்தா சரி, அதுல ஒரு துளி கூட நாங்கள் ஆரம்பி. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நாங்கள் தாரகா மற்றும் சாமினி. முதல்ல இந்த காணொலி வந்து நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காணொலி. அதுல நாங்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். உங்களுக்கு இது முக்கியமா பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயம் அவையில் எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பிடக்கூடிய ஒரு காணொலிய அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்றோம். மெயினான தாரகா தனியன் எடுத்திருக்கலாம். என்னென்ன தாரகா தனியை தான் அந்த விஷயத்த தொடக்கினா அழபாவே செய்திருக்கலாம். நான் சின்ன சப்போர்ட்டுக்கு ஒரு சில விஷயங்களை என் காதால கேட்டேன், பகிர்ந்து கொள்ளுவோம் அப்படி போட்டு நானும் வந்திருக்கிறேன். அப்படியான விடயங்கள்ல வந்து நான் தனியன் என்று செய்யல என்ற ஒரு விஷயத்துல சொல்லணும். ஏன்னா இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம்ன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதால எனக்கு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரியான தலையணைகள் பில்லர் என்று சொல்லினேன் அந்த மாதிரி கூட இருக்கிறது இந்த எப்பவுமே எங்கட குடும்பம் தான். அப்ப அவையிலையும் இந்த இடத்துல என்ன ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தானே. அந்த ஒரு முக்கியத்துவம் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லாமே உங்கள் முன்னிலையில தான் இந்த யூடியூப் மூலமா நடக்கிற என்ன முடியாமல் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். முதல்ல வந்து எதையும் தாங்கும் இதயமா எங்களை வளர்த்து போட்டினோம் எங்க அம்மா அப்பா. எங்க மூன்று பேரையுமே அப்படித்தான். என்ன உடைய நடந்தாலும் எக்ஸாம்ல கூட எல்லா பிள்ளைகளும் பயந்து கொண்டிருப்பினோம். நான் ஃபெயில் இருந்தா கூட அதே உணர்வோடு தான் இருப்பேன். நம்ம பிள்ளைகள் என்ன கேப்பினோம், என்ன உனக்கு பயம் இருந்த என்ன தினச்சு நீ அவ்வளவு வந்து யோசிக்க மாட்டியா? அன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு சொன்ன இதையும் தாங்க முள்ளம். ஆனா கொஞ்சம் கதை கேக்கல பார்த்தாலும் கொஞ்சம் பயம் வரும். ஆனா ஒரு விடயத்தை யோசிச்சு செஞ்சா அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் நான் சொல்லுவேன். என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா எங்கண்ட மனச்சாட்சிக்கு துரோகம் செய்யாம மனச்சாட்சிக்கு இல்லாத எந்த விஷயமும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் செய்யறது சரியா இருந்தா சரி, அதுல ஒரு துளி கூட நாங்கள் அரம்பிருட்டேக்க கூட சி நான் அப்படி செய்யலையாண்டா மனம் சொல்லலாம் சரி. அதே நேரம் குடும்பத்தோட நாங்கள் நாங்கள் ஒரு பிள்ளை செய்துட்டோம்னா கூட அது குடும்பத்தோட நிக்க அது பெரிய அளவுல தாக்காது. பெரிய ஆக்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருக்கீங்க. சரி ஓகே, இன்றைய காணொலிக்கு நாங்கள் நேரடியா போவோமோ? நாங்க வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழக மாணவி, யுத்தத்தால பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்த ஒரு பல்கலைக்கழக மாணவி, அந்த மாணவியின் கல்வியை தொடர்றதுக்கு உதவி வேணும் அப்படி என்று சொல்லி சாதாரணமா ஒரு கடிதம், எந்த ஒரு ஆதாரமுமே அதுல காட்டியில சாதாரணமா ஒரு கடிதத்தை போட்டு ஒரு காணொலி பதிவிட்டு நாங்கள். அந்த காணொலியை நாங்கள் பதிவிட்ட கையோடையே முதலாவதா வந்தது வந்து இந்த இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் தானே. இந்த ஊரன்னு எங்களுக்கு தெரியல. தரகா தான் கதைச்சது கொண்டு தரகா சொன்னதை வச்சு நான் கதைக்கிறேன். அப்ப அந்த அண்ணா வந்து வெளிநாட்டிலான் புலம்பெயர் உறவு தான். உடனும் சொன்ன விஷயம் அந்த பிள்ளைன்ற அக்கௌண்ட் நம்பரை தாங்கண்ணா. உடனே எங்களோட கதைச்ச விஷயம் என்னன்னு சொன்னா அப்படி கதைக்கல. கதைச்ச விஷயம் வந்து நீங்க வீடியோ வந்து போட்டு இருக்கிறீங்க, நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப நான் வந்து இதை மாதிரி ரெண்டு பிள்ளைகளுக்கு செய்கிறேன். இன்னும் இன்னும் நிறைய உதவிகள் வந்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப உங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் செய்ய போறேன் என்ற மாதிரி சொன்னவர். அந்த பிள்ளைக்கும் செய்ய போறேன். நீங்க ஒரு கிழமைக்குள்ள வேற யாரும், ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன், வேற யாரும் வராட்டி என்னட்டு சொல்லுங்க, நான் அதை கட்டாயமா நான் அதை செய்வேன். ஆனா இதுல வந்து நீங்க இதை முதன் முதலாக செய்கிறீங்க தங்கச்சி, நீங்கள் அதுல கவனமா இருக்கணும். எந்த நம்பர் அந்த அண்ணாண்ட நம்பரும் ஒருத்தருக்குமே கொடுக்க கூடாது. அதே மாதிரி அந்த பிள்ளைன்னு நம்பர் இருக்குதான போயிட்டு கதைச்சு அந்த பிள்ளைங்க விவரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு
அருகில் அமைக்கலை யாருமே வரையலை என்று சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நான் என்ன செய்கிறேன் என்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்ன அந்த கதையை கேட்டோன்னுமே நாங்களுமே முதல் யோசித்து வச்சுனான், இனிமேல் அனுபவம் உள்ளவர் என்ன, அவர் அந்த தங்கச்சி என்ற கதைக்கு நாங்களுமே அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த அண்ணா சொன்ன அந்த விஷயத்தை எடுத்து அடுத்து வர்ற அழைப்புகள் எல்லாம் அந்த ஒரு விடயத்தை நாங்கள் பின்பற்றினாங்க. அந்த நம்பரை கொடுக்க கூடாது மற்றது நாங்கள் வந்து அவன் சகலதம் என்ன என்ஐசி போட்டோ கோபி கேம்பஸ் கேம்பஸ் ஐசி போட்டோ கோபி மற்றது அவன் எங்க இருக்கிறா என்ன மாதிரி படிப்பு எல்லாம் அந்த கேம்பஸ் கேம்பஸ்ல இருந்து கூட கடிதம் வாங்கி அனுப்ப போறாங்க. கடிதம் வந்து இன்னுமே வந்து சேரல, ஆனா ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தின கடிதமும் இப்ப லீவண்டபடியா கடிதம் வந்து சேரல, ஜிஎஸ்டி உறுதிப்படுத்தின கடிதம் இருக்குதானே, அது எல்லாமே கொடுத்துதான் எங்களுக்கு கிடைச்ச உதவிகள், அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச உதவிகள் எல்லாம் உங்களுக்கு அடுத்து தொடுத்து நாங்கள் சொல்லுவோம். அதுல வந்து எல்லாமே கிடைச்ச விடயங்கள் எல்லாமே அவைக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் அந்த பணத்தொகையை நாங்கள் பெற்று கொண்டு நாங்கள் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு உதவித்தொகை கிடைச்சதுன்றதை சொல்ல போறீங்களோ இல்லாடி அதால் ஒரு நிறைய பிரச்சனை ஒன்று வந்தது இல்லை, நான் குடும்பத்தோடு தான் நாங்கள் அதை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் அந்த பிரச்சனையை அதை முதல்ல சொல்லி போட்டு இங்கே தொடருவோமே. ஏன்னா அதால தான் வந்து இந்த உதவியே கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு பின்னுக்கு போயிடப்பட்டது. நல்ல வேலை அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ எக்ஸாம் லீவ் வந்து விட்டுருக்குது, ஸ்டடி லீவ் வந்து, அதால் வந்து அந்த பிள்ளை வீட்டில் இருக்கிற வழியா பெருசாக செலவுகள் இல்லை. அப்போ அந்த பிள்ளை எக்ஸாமை நோக்கி போகிற கட்டத்தில் நாங்கள் அந்த உதவியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரெண்டாலுமே வந்து கொஞ்சம் பின்னோக்கி போனதுக்கு காரணம் என்ன, நேற்றுக்கு கூட ஒரு அண்ணன் எடுத்து சொன்னார் என்ன தங்கச்சின்னு அக்கௌண்ட் நம்பர் போடலை அப்படின்னு சொல்லி. அப்போ அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் போடாமல் இருக்கிற காரணம் இந்த பிரச்சனையை தான், இந்த ஒரு சின்ன பிரச்சனையால் தான் அதை நாங்கள் முடிச்சு கொண்டுட்டோம்னு சொல்லலாமே. அது பூரணமாக முடிச்சாச்சு எங்கள் குடும்பத்தின் உதவியோடு, அதை நீங்களே சொல்லுங்க நல்லா சாமினியக்காக தான் அதை ஹேண்டில் பண்ணினோம், அதை எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அவர் வந்து நெல்லி அடியில் இருக்கிறன்னு சொன்னார். அவர் ஒரு போன் ஷாப் கடையின் பேர் சொன்னவர், அதை நாங்கள் குறிப்பிடல. அந்த போன் ஷாப் கடையில் வந்து நான் வேலை செய்கிறேன், இந்த பிள்ளைக்கு மாதம் மாதம் 15,000 ரூபா படி நான் அனுப்பி கொண்டிருக்க போகிறேன், நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட அக்கௌண்ட் நம்பரை தாங்கும். ஏன்னா முதல்ல அப்படித்தான் நான் கேட்டேன். அப்போ எங்களுக்கு சந்தோஷமா போச்சு என்னென்னு சொன்னால், ஊரோடு இருக்கிற ஒரு ஆள் அனுப்பியக்குள்ள எங்களுக்கும் அந்த அந்த தொடர்பு இப்போ வெளிநாட்டு ஆகலண்டா என்ன செய்யணும், எங்களுக்கு அனுப்பி எங்கள் மூலம் அந்த பிள்ளைக்கு அனுப்பி அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இது உள்ளுக்கு இருக்கிறாங்களு சொன்னால் அந்த பிள்ளைகிட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து விட்டா மாதம் மாதம் 15,000 போய்க்கொண்டு இருக்கும் பிள்ளைக்கு, எங்களுக்கும் அதால் ஒரு சோழியும் இல்லை. நான் படிப்பு காலம் முடியும் மட்டும் அந்த பிள்ளைக்கு போகும், முடிகிற கட்டம் பெற சரி என்ன நீ நிப்பாட்டுங்க அந்த பிள்ளைன படிப்பு காலம் முடிஞ்சோன்னு நாங்களும் ஒன்றுமே சேர்த்தியோ போலோ பண்ணி சொல்லிவிடலாம். அப்போ அதில் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இவற்றை கதையை கேட்டுட்டு நாங்களும் என்ன செய்தோம், அந்த வெளிநாட்டுக்காரர் எல்லாருக்கும் சொல்லி போட்டோம், நாங்கள் சொல்றோம் ஒரு முடிவெடுத்து சொல்றோம் அந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கீங்க. அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கிறது இருக்கு முதல் நாங்கள் நல்ல ஒரு விஷயம் செய்து போட்டோம், உதவி கிடைச்சிட்டுன்னு ஒருத்தருக்கும் பூரணமா சொல்லல, ஒருத்தருக்கும் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்காம வச்சுக்கொண்டுட்டேன். வச்சுக்கொண்டு சரி இந்த அண்ணாவோட இந்த அண்ணா நல்ல மாதிரி தான் கதைச்சு துணியாந்திகதிக்குள்ள அனுப்புறேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வடிவா கதைக்கிறார் தங்கத்தி என்று சொல்லி கதைக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு எங்களோட குடும்பத்துக்கு என்னென்னு சொன்னால், எங்கண்ட ஊருக்குள்ளே இருக்கிற ஒருத்தரால 15,000 தன்ட சிலவையும் தாண்டி என்ன எங்கண்ட சிலவு வரவு பற்றிய சிலவு வரவு மோசம் தானே என்னென்று செய்யலும், அவர் அவ்வளோ பெரிய ஃபோன் ஷாப் கடை முதலாளியோ அதோ இதோ என்ற ஒரு இது வந்த பிறகு பார்த்தால் சரி இப்படி ஒரு ஃபோன் ஷாப் கடை இருக்குதோ என்று தான் முதல் கேள்வி வந்தது எங்கண்ட மனதுக்குள்ள. சரி ஒரு அதுக்கும் ஃபோன் ஷாப் கடையே பாவம் சந்தேகம் எழுந்துட்டா பார்க்கத்தானே வேணும், அதுல போய் பார்த்தா அப்படி ஒரு ஃபோன் ஷாப் கடை, அவ சொன்ன இடத்துல அப்படி ஒரு ஃபோன் ஷாப் கடை இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாக்களை விசாரிச்சு பாகாவை சொல்லிச்சினோம், நெல்லியடி டவுனுக்கு அப்படி இல்லை அப்படி ஒரு ஃபோன் ஷாப் கடை இல்ல, கொடிகாம பக்கம் அங்கால அந்த ரோட்டு பக்கம் சில நேரம் இருக்கு சொல்லியோ அதை பற்றி தெரியாது, எங்கண்ட இதுக்குள்ள இத்தனை ஃபோன் ஷாப் கடை தான் அவர் பேர் அட்ரஸ் உடைய சொல்றேன். அதை வந்து இந்த ஃபோன் ஷாப் கடையும் காணலி என்றதோட ஒரு வித பயம் வந்துட்டுது, சந்தேகம் வந்துட்டுது. அப்போ நாங்கள் பார்த்தோம் சரி இவற்ற கதை கொஞ்சம் பிழைச்சி கொண்டு போகுது மற்றது ஒரு ஃபோனை ஒரு தனிப்பட்ட புள்ள வச்சு பாவிக்கல தான் அந்த ஃபோனை, நாங்கள் குடும்பத்தோட ஆர் வந்தாலும் நாங்கள் கோல் எடுப்போம், புலம்பெயர் உறவுகள் கூடுதலாக எடுத்தா சொல்லினோம் தேரகாவோட கதை கொண்டு வந்தேன். அப்போ நாங்கள் அவையண்டிய மட்டும் டேட் ஆன் பண்ணா தானே வேண்டிய சில நேரம் டேட் ஆன் பண்ணாமலே விட்டுரும், அவை எடுத்திருந்தா இவா வந்து வந்து தான் பார்த்து கதைப்பான். அப்போ இது சின்ன நார்மல் கோல் தானே. அப்போ சரி இவற்றி ஒரு கார் ரெக்கார்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணி வைப்போம், சில உழவரில் பிள்ளையும் இல்லாமலும் இருக்கலாம் பிள்ளையாம இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு தெரியல, ரெக்கார்ட் பண்ணுவோம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்த முதல் கதை முதலாவது கதை மட்டும் இல்லை ரெக்கார்டில், அதுக்கு பிறகு சந்தேகம் ஒன்று வந்ததுலேருந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேக்குள்ள ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் பார்த்தார் என்ன தன் உண்மையான விஷயத்தை சொல்லிப்போட்டார். என்ன பிரச்சனைனா தான் அந்த பிள்ளையோட கதைக்கணும், ஃபோன் பண்ணி கதைச்சு தான் இந்த உதவியை நான் பெற்று கொடுக்கணும், தானும் கொடுக்கல எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு விளங்கிச்சு ஒன்றும் தெரியல. அவர் சொல்ல அவளுக்கிட்டார் என்னென்றால் நான் இதே இந்த சித்தி மூலமும்
அரோராக்கள் செய்யணும் மேம். அதுக்கு வந்து நாங்கள் அந்த நம்பரை கொடுக்கணும் மேம். அப்போ அந்த நீங்கள் கட்டாயம் இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் எங்களுக்கு எடுத்து தரணும் என்று சொல்லி சொல்ல. அப்போ நாங்கள் கூடுதலாக அங்கே பர்சனல் நம்பர்கள் கொடுக்குறோம் இல்லை, ஒருத்தருக்கு பெண்ண நம்பரோ தங்கச்சின நம்பரோ இனிவாக கூட கேம்பஸ் நம்பர்னு இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோ ரளவான ஆக்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் நம்பர். அப்போ அந்த பிள்ளை தாய் இல்லாத பிள்ளை ஒரு பராமரிப்பு இல்லாததான் நம்ம ஹாஸ்டல்ல இருந்து வளர்ற பிள்ளைன்ற ஒரு போன் நம்பரை நாங்கள் எந்த விதத்திலையும் கொடுக்க விரும்ப மாட்டோம். கொடுக்கலாது மற்ற அந்த பிள்ளைன்ற போன் நம்பர் நாங்கள் வாங்கவும் இல்லை. எங்களிலேயே எங்க சொல்ல எங்கள்ட போனுகள் சின்னாக்களும் சில நேரம் ரித்திக்கெல்லாம் வச்சிருக்கிறவன் டச் ஆகி எங்கேயும் போயிடலாம். அப்ப அந்த பிள்ளைட்டு ஜனம் உங்க அண்டின்ற போன் நம்பரையே தாங்க, உங்களுக்கு உங்களோட நம்பர் வேண்டாம், அண்டியோடையே தொடர்பு கொள்றோம், உதவி செய்ய வந்த அண்டியோடையே நாங்கள் தொடர்பு கொள்றோம். அப்ப இந்த விஷயத்த அந்த அண்ணாக்கு சொல்ல விளங்குதே இல்லை. நாங்கள் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கிறோமா, நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த போன் நம்பரை தாங்க இல்லையாண்டா. இன்னும் என்ன மாதிரி போட்டோ தரகாக சொல்லப்படுது, உங்க போட்டோ லீக் ஆகும் ஃபேஸ்புக்ல பார்க்க போறியோ கொல்ல போறியோன்னு பெருக்கு சொல்லாத. நீ இந்த நேரம் போனோடு ஒருத்தருக்குன்னு சொல்லாத. ஆனா இதுக்கு அது ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்குது, அவ்வளவு கதைச்சது ஃபுல்லா என்று சொல்லி எல்லாம் விரட்டி கொண்டிருக்க தாரகாக்குறீங்க இல்லையென்று சொன்னால் என்னண்டா அப்படி செய்யறது இப்பதே இது இல்ல, என்னண்டா அப்படி செய்யலாதான் கூடுதலான சொல்லி அவ பயப்படையில அவ நோமலா. என்ன யோசிச்சுனான்னு சொன்னா, இவர் வந்து ஒரு டெக்னீசியனா இருந்தா அந்த மாதிரி கிரியேட் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிற ஒருத்தரா இருப்பார். அப்ப அதை நாங்கள் எப்படி சரி செய்யலாம்? அப்ப கிரியேட் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று செய்துட்டாருண்டா அது எந்த இல்லைதானே அப்படின்னு உறுதிப்படுத்தணும். அதை எப்படி செய்யலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் கூகுள்ல தேடி கொண்டு இருந்தேன். உண்மையாவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த கூகுளோ யூடியூப்லயோ செய்ய வழக்கிட்டது யூனிவர்சிட்டிக்கு போனா பிறகுதான். அப்ப ஒவ்வொரு விஷயமாவே தேடி தேடித்தான் படிச்சது. இந்த மோனிட்டரைசேஷன் ஒன் பண்ணினது கூட அப்படிதான். அப்ப இதுக்கும் ஒரு வழி இருக்கும்ன்ற மாதிரி தேடி பார்த்தேன் நாங்கள். பார்த்து கொண்டிருந்தது மற்றது அவரை வந்து நடவடிக்கை எடுக்காம விடையில என்னென்று சொன்னால் நாங்கள் கட்டாயம் அதை செய்யணும். மெண்டா பொம்பளை பிள்ளையோட விஷயம் மற்றது வந்து அந்த பிள்ளையோட நம்பர் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த கட்டத்திலயும், அந்த பிள்ளையிட நாங்கள் வாங்க போறதும் இல்லை சரின்னு சொல்லி கடைசியா பார்த்தோம். இவர் கொஞ்சம் மூவரா கதைக்க பார்த்தோம் சொன்னு கேட்டோம் உங்கள்ட அப்படின்னா உங்களுக்கு அந்த அண்டியின் நம்பர் தரட்டும், அந்த அண்டியின் நம்பர் தாங்க நாங்கள் அப்படின்னா அந்த பிள்ளையண்டியே வாங்குறோம். சரியான அந்த அண்டியின் நம்பரை கொடுக்க அந்த அண்டிகிட்ட கேட்டுருக்கிற அந்த பிள்ளையோட நம்பரை தெரிஞ்ச இல்ல, அந்த அண்டியும் புத்திசாலித்தனமா சொல்லி இருக்கிறா இல்ல அந்த நம்பர் அந்த பிள்ளையிட இல்ல, அந்த பிள்ளை அம்மாவோட இருக்குது அம்மாவோட கேரஜர் படுத்தாங்கோ இந்த பிள்ளைகள் மூலம் உதவி செய்ய விரும்பினா செய்யுங்கோ இல்லையாண்டா கொடுங்கோ தேவையில்லை உதவி என்று யாரெண்டாலும் சோழி ஒன்று வேண்டாம். அதுக்கு பார்க்க படிப்பு நிப்பாட்டினா ஒரு பிள்ளையா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தா அவர் விடுற பாடு இல்ல, விரட்டி கொண்டே இருக்கிறார். அப்ப நாங்கள் பார்த்தோம் இது சரி வராது, தாராஜனம் இங்கே கொண்டா போனேன்னு சொல்லி நான் தான் வாங்கி அதுக்கு பிறகு கதைச்சேன். கதைச்சு போட்டு மிச்ச விஷயத்த சொன்னேன், நீங்கள் வந்து இந்த போனா அவர் என்ன செய்யறாருண்டா இரவுல ஒரு 9:30 வரை டைம் அதுக்கு லோன் பண்ணி வச்சு போட்டு டக் அண்ட் ஆஃப் பண்றேன். அண்டேக்குள்ள நாங்கள் இப்ப எங்களுக்கு சொந்த மச்சான ஒரு ஆள் இருக்கிறார், போலீஸ் போலீஸா இருக்கிறார். அப்ப அவர்கிட்ட இவ்வளவு ரெக்கார்டையும் இந்த நம்பரையும் அனுப்பிட்டோம். அனுப்பி அப்ப அவர் சொன்னார் சரி நாங்க செய்யறோம் பார்த்து ஒரு அலுவல் செய்யறோம் அப்படின்னு கேட்க பார்த்தா இவற்றை போனோம். அப்ப இவர் எங்களோட எடுத்து கதைச்சு கொண்டிருந்த கேப்புக்கு நாங்கள் அவரை கடிச்சு விட்டோம் எடுங்கோண்டு சொல்லி. அப்ப அவர் அந்த நேரம் வேலையில நின்றாரோ இல்லாட்டி எடுத்தாரோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லல. அப்ப அவர் சொன்னார் சரி இந்த ஆள் இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு எடுத்தாலோ இது மெசேஜ்கள் போட்டாலோ போலீஸ் ஸ்டேஷன்லவோ இந்த பிரிவு ஒரு செக்ஷன் சொன்ன எனக்கு அது தெரியல. மகளிர் குழந்தைகள் சிறுவர் பாதுகாப்புக்கான ஒரு செக்ஷன் இருக்குது, அது மூலமா போயிட்டு வந்து செய்யுங்கோ அது நல்லபடியா இருக்கு, நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் என்று சொன்னேன். அதுல போய் ரெண்டு கொண்டு போல் அடிக்கும் தான் மிச்சல் வேலை பார்த்தோம். அப்ப இந்த விஷயத்த நாங்கள் அவருக்கு சொன்னோம் இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் எங்களுக்கு நீ போன் எடுக்காதீங்கோ இந்த நம்பர் அவர் எடுத்திருப்பாரு தானே, அப்போ நீங்கள்ட போன் ஓஃப் பண்ண வச்சிருங்கோ உங்களோட நடவடிக்கை எடுக்க போறோம்ன்றோம்னா வண்டையில இருந்து கோல் இல்லைண்ணா வண்டையில இருந்து கோல் வரையல. உண்மையாவே நிறைய பேர் நினைக்கிற விஷயம் வந்து நாங்க மூணு பேருமே பொம்பளை பிள்ளை இல்லைனா இப்ப என்னென்றாலும் செய்யலாம், நாங்க வெளிப்படுத்துற இல்ல. உண்மையாவே எங்கள் மூன்று பேர்டையும் பழக்கம் வந்து என்னென்றாலும் நாங்களே தனியே நின்று எதிர்கொள்ளுவோம். ஆனா எங்களை தாங்க நான் எல்லாம் ரிசர்ச் செய்து முடிய லேட் ஆயிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அப்ப உடனே வந்து நான் கேட்க முன்னமே டிஃபரன்ஸ் அடிச்சு நான் செய்ததாருதோ நீ செய்ததாருதோன்னு. அப்ப நண்பர்கள் வட்டாரத்திலயும் சரி உறவுகள் வட்டாரத்திலயும் சரி நிறைய பேர் இருக்கணும், நாங்கள் அதை வெளிப்படுத்துறேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனையாண்டா வந்து நிக்கிறதுக்கு நிறைய உறவு இருக்கு, வெளிப்படுத்தினால் அது வந்து சொல்லி வேலை இல்லை, நாங்கள் அதை வெளியில சொல்றதே சொல்றேன். எத்தனையோ பேர் எங்கள்ட காது படவே சொன்னேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் பாத்துக்கொண்டிருக்க மாட்டோம், ஒரு ஒரு எடுத்திருந்தா பெரிய பிரச்சனையா போயிருக்கும், அதுக்கு நாங்க விரும்பல.
இவர் வந்து கொஞ்சம் அரசாங்கத்தோட இதுதானே, அப்ப பெரிய அளவுல எடுக்காம நம்மளா முடிச்சு கொள்வாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவருக்கு அடிச்சாங்க. அவங்க மச்சான் அவரு எங்களுக்கு ஒரு அண்ணாமா, மூத்த அண்ணாமா, அண்ணாண்டுதான் வயசுல இருந்தே ஸ்காலர்ஷிப் எல்லாம் எங்கிட்ட விட்டு இருந்தேன் ஒரு அண்ணா, இந்த நல்ல அப்படி எங்கிட்ட ஒரு ரத்த அண்ணா மாதிரி தான் நாங்க பழகினாங்க. அப்ப அவர் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு. அப்ப நீங்க நினைக்க வேண்டியது சொன்னா எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காங்க. உங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், உறவுகள் நிறைய பேர் இருக்கணும், அதையும் அதோட சேர்த்து இன்னுமே நண்பர்கள் உறவுகள்னு சொல்லி நிறைய பேர் இருக்கணும். நாங்கள அதை வெளிப்படுத்தல இப்பத்திய காலத்துல ஒரு போன் நம்பரை வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதனால அந்த போன் நம்பரை வச்சு, இப்ப நார்மலா ரோட்ல வாங்குற போன் நம்பரை நினைச்சுக்கொண்டு நீங்க வாங்கி அதை வச்சு அடிக்காதீங்க. அதுல இருந்து கூட நிறைய விஷயங்களால் அடுக்கலும், நார்மலா அடுக்கலும், ஏன்னா அந்த உரிய வழிமுறைகள் எல்லாம் இப்ப இருக்குது. அப்ப அந்த லவத்துல செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் இருக்கணும். எங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா இருக்கணும் இருக்கணும். அதனால நான் கூடிய சீக்கிரத்தை அந்த ஒரு விஷயத்தையும் பழகணும் பழகத்தான் பாப்பன். அதுக்காக சப்போர்ட் பண்ணினாலும் அதை மேற்றுக்கொள்வோம். அதை பழகத்தான் பண்ணும். என்னடா இனிமே நாங்கள் இந்த மாதிரி சமூக சேவைகள் என்று வலுக்கிழக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வரப்பாக்கும். அப்ப அந்த அச்சுறுத்தல்கள் இருந்து நாங்கள் தனியா நின்று வெளியில வரணும் என்று நினைக்க எல்லா விடயத்தையுமே அடுத்து தொடர்ந்து பழகிறது நல்லதுதானே. அப்ப அதை பழக பார்ப்போம். இன்னும் என்ன போல பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் குடும்பத்தோட டக்கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டக்கண்டு எடுத்து நீ அம்மாவுக்கு சொன்ன அப்படி செய்துவன், அப்பாவுக்கு சொன்ன அப்படி செய்துவன் சொல்லிக்குள்ள நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாரா வந்து என்ன சின்ன விஷயம் இருந்தாலும் ஃபுல்லா ஒரு போன் கதைச்சான்னு ஒரு என்ன செய்தாலும் உடனே சொல்லுவான். அப்ப இந்த விஷயத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதானே தான் நாங்கள் அதுக்குரிய ஆலோசனையை சொல்லி டக்கண்டு போய் எந்த போன் சோப் கடை இருக்குதோ ரெண்டுலாம் விசாரிச்சு ஓரளவுல இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுனாங்க. அதுக்கு பிறகு நிறைய புலம்பெயர் உறவுகள் அந்த பிள்ளைக்கு உதவி செய்து அதில் சொல்ல போறோம். நாங்க வந்து அந்த பிள்ளைக்கு எவ்வளவு உதவி கிடைச்சிருக்கு அந்த விடயத்தை நான் சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க, என்னடா நீங்க வாங்கி நீங்களும் அதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறோம். அதனால வந்து அதை நானே சொல்றேன். கனடாவில் இருக்கக்கூடிய கிசோன் தம்பி, அவர் வந்து அவருமே வந்து படிச்சு படித்து தான் உழைக்கிறார். முதியோர்களுக்கு கூட பொதி கொடுத்தாரு அந்த தம்பி. அந்த தம்பி வந்து 20,000 ரூபாய் தந்தவர். அந்த அம்மா தான் எங்களோட கதைச்சு வந்த அக்கா. அவ வந்து எங்களுக்கு ஒரு அக்கா தான். அவ தான் எங்களோட கதைச்சு வந்த கிசோன் தம்பின்ற அம்மா. அப்படி கதை கேட்க வந்து 20,000 ரூபாய் இந்த பிள்ளை கண்டு ஒதுக்கி தந்தவா. அவ இன்னுமே ஒரு விஷயம் சொன்னவா, என்னன்னு சொன்னா, நீங்கள் தரகா நீங்க செய்யுங்கோ, ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைக்கு இன்னும் வந்து சேரையில மாசம் மாசம் கொடுத்து கொண்டிருக்கோம், இனிமே அடுத்த மாசம் கொடுக்க காணான்னு சொன்னா, என்னோட அப்பன்ற ஒரு அறிவியுங்க, நான் அடுத்த மாசம் காசுத்தாரு என்ற மாதிரி இந்த அக்காங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொண்டு வலிச்சிருக்கிறா. அப்ப இதுவரைக்கும் இந்த அக்காட்ட இருந்து இந்த பிள்ளைக்கு ரெண்டு கிடைச்ச தொகை வந்து 20,000. அதே நேரம் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கா, இந்த அக்கா ரெண்டு சொல்லணும் என்று சொன்னா, நாங்க வந்து ஆரம்பத்துல நாவல் பழம் விற்கிற பாட்டிக்கு ஒரு காசு ஒண்ணு கொடுத்தோம். உழைப்பு பாராட்டி அப்படி ஒரு அக்கா எங்கெண்ட குடும்பத்தை போலதான் தண்டை குடும்பம் மட்டுமே சொல்லுவா. அவ வந்து எங்களுக்கு 60,000 ரூபாய் தந்திருப்பா. இந்த விளக்கங்கள் எல்லாமே நாங்க சொல்றோம்டா, ஆறார் தந்தா நான் தான் தந்துருக்கிறேன் அவைக்கு ஒரு நம்பிக்கை வரும். வேறையாக்கள் வந்ததை கூட சொல்லிட்டு அப்படி நிறைய பிரச்சனை நடக்கட்டும். இந்த பிள்ளை கண்டு தந்ததை மட்டும்தான் இதுல சொல்றாங்க, மட்டும்தான் இதுல சொல்றேன். அடுத்தது வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, அவர் நேற்றைக்கு தான் போட்டு விட்டவர். அவருக்கு நாங்க செய்த பிள்ளை, நாங்க வந்து அக்கௌண்ட் நம்பர் உபயோகப்பட்டுட்டேன். பிரச்சனையாலதான் எல்லாம் பிழைச்சது கொடுக்குறோம். அவர் வந்து 28,690 ரூபாய் அது இந்த டாலர் கணக்குக்கு வரந்தானா. அப்ப 28,690 ரூபாய் வந்து தந்திருக்கிறார் அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அண்ணா. அந்த அண்ணா வந்து தன்னை பெயர் சொல்ல வேண்டாம் என்ற மாதிரி சொன்னவர். வேணுமெண்டா கடைசி தொலைபேசி இலக்கம் 4 சொல்லி வச்சினவர். அப்ப இந்த கடைசி தொலைபேசி இலக்கம் 4 சொல்ல சொன்னவர்ன்றாலே அவருக்கு நான் தான் நண்டு விளங்கும். ஏன் சொன்னா தொலைபேசி இலக்கத்தை சொன்னா சில வேற பிரச்சனைகளும் வர பாக்குமல்லோ, பயமா கிடைக்குதுன்னு அவருக்கு விளங்குந்தானு. அவருக்கு விளங்குந்தானா? அப்ப அதோட சேர்த்து வந்து அப்ப இந்த மாசம் மொத்தமா கிடைச்சது 1,08,000 ரூபாய் கிடைச்சது. அதை வந்து நாங்கள் 15,000 ரூபாய் படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்க போறோம். அப்படி 15,000 ரூபாய் படி பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறோம்னா எங்களால 7 இந்த தொகையை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு? 15,000 ரூபாய். அப்ப இந்த மாசத்துக்கான 15,000 ரூபாய் தொகை வந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. இனிமே அடுத்த மாசத்துல இருந்து வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம். 15,000 ரூபாய் படி கொடுத்து கொண்டிருப்போம். அப்ப 7 வந்து அந்த பிள்ளைக்கு சிக்கல் இல்லை. அதே நேரத்துல வந்து எங்கண்ட ஊர் பரத்துறையில, பருத்தி துறையில இருந்து ஒரு சகோதரர் ஒருத்தர் கோல் பண்ணி எங்களோட கதைச்சவர், அவர் கதை கேட்க சொன்னவர். நானுமே வந்து இதே பாடு
இந்த பிள்ளைண்ட கஷ்டங்கள், அம்மா இல்லாத அந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு நானுமே இந்த விடயங்களை கடந்து வந்தேன், இல்லாட்டி இந்த விடயங்களை பார்த்து வந்த ஒரு பிள்ளை தான். அப்ப அப்படி இருக்கேக்கு நான் இந்த பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி நினைக்கிற நண்டேக வந்து, அப்ப நாங்கள் சொன்ன விஷயம் வந்து ஓகே நீங்க செய்ய போறீங்கள் என்று சொன்னா வந்து சந்தோஷமான விஷயம். என்னடா கருத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்தவரா, அப்ப அவருமே வந்து ஒரு மாணவனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு துறையில இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய உண்மையா எங்கெண்ட நாட்டுல இருந்து கொண்டு இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்ய முன்வாரது அது சரியான கஷ்டமான ஒரு விஷயம். 5000 ரூபாய் தன்னால கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மாதம் 20ஆம் தேதி தான் வந்து 5000 ரூபாய் கொடுப்பேன் மாதிரி சொன்னார். அப்ப அவருக்கு வந்து நாங்கள் இன்றைக்குதான் அக்கௌண்ட் நம்பர் போட்டுருந்தாங்க. ஏன்னா முழுமையா கிடைச்சா அந்த சகோதரர்கிட்ட சொல்லுமென்னு பார்த்து எங்களுக்கு வந்து முழுமையா கிடைச்சிட்டு என்ன செய்யலாம்னு கலெக்டர் மண்ட மாதிரி தான் யோசிச்சு கொண்டிருந்த நாங்கள். முழுமையா கிடைக்கல. 360000 தேவையான இடத்துல வந்து 108000 தான் கிடைச்சிருக்குது. மேல் மிச்சமா கிடைக்கல என்று சொன்னா இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த தம்பின் அம்மா வந்து முழுமையா தான் செய்யறேன்ற மாதிரி சொல்லி இருந்தவா. ஆனா இன்னும் கிடைச்சா சந்தோஷம்ன்ற மாதிரி பிள்ளைகளுக்கு செய்வாங்க. அந்த உதவியை வந்து நான் இன்னும் ஒரு பிள்ளைக்கு செய்வேன், செய்யாவிட மாட்டேன், இன்னும் ஒரு பிள்ளைக்கு செய்வேன். அப்ப அப்படித்தான் சொன்னோம். அப்படி இருக்க வந்து இந்த கருத்து துறையில இருக்கக்கூடிய சகோதரரை நாங்க உள்வாங்குவோம் என்று சொல்லி நினைச்சு இன்றைக்கு தான் அவருக்கு வந்து இன்றைய தினம் அவருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது வந்து அந்த பிள்ளைண்ட ஆதாரங்கள் எல்லாமே அந்த சகோதரருக்குமே வந்து போட்டிருந்தாங்க. அந்த கருத்து துறையில இருக்கிற சகோதரர் வந்து மாசம் மாசம் 5000 ரூபாய் படி போட போறோம்னு சொன்னவர். அப்ப அவருக்கு அவர் 5000 ரூபாய் போட்டா நீங்க புலம்பெயர் உறவிட்ட வாங்கின அந்த பணத்தை 10000 ரூபாய் படி பிரிச்சு இதுல 10 அந்த அந்த சகோதரர் அனுப்புற 5000 போடைக்குள்ள 15000 கணக்கண்ட பிள்ளைக்கு வந்து சேரும் தானே? ஓ அப்படி வந்து சேரும். அப்ப வந்து என்ன செய்யலாம், நாங்க என்ன செய்யலாம்னா 1,08,000 இருக்கல்லோ, இப்ப எவ்வளவு கொடுத்துட்டேன், இப்ப 15000 கொடுத்துட்டேன், மிச்சம் வந்து 93,000 இருக்குது. அத வந்து 9 மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பிரிச்சு கொடுத்தா அங்கன்ன புலம்பெயர் உறவுகள்ட்ட இருந்தும் நாங்கள் அளவோட வாங்கி கொள்ளலாம் இந்த பிள்ளை கண்டு. ஏன்னா இந்த பிள்ளை கல்விய முழுமையா படிச்சு முடிக்கணும். இன்னும் 2 வருஷ படிப்பு தானே இருக்குது. அப்ப அந்த பிள்ளை 15000 ரூபாய்க்கு தான் சமாளிப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்குது. அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க கட்டாயம் அந்த உதவியை பெற்று கொடுக்கணும். மற்றது ஒரு கடிதத்தை நம்பி இந்த செய்யக்குள்ள அவைக்கு நம்பிக்கையா நாங்கள் இருக்கணும். உண்மையாவே கடிதத்தை நம்பி செய்யக்க எங்களோட வந்து எங்களோட கதைச்ச உறவுகள் அந்த 60000 இருந்த அக்கா எங்களோட சகோதரன் எல்லாரோட நீங்க எனக்கு ஆதாரம் தான் நான் கோவிச்சு போடுவேன். அப்படி எங்களை நம்பினோம். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெரிய ஒரு விடயமா இருந்தது. அப்ப இன்னும் இன்னும் இந்த பிள்ளைக்கு செய்யறதுக்கு வந்து அந்த தம்பிண்ட அக்கா அம்மா வந்து சொல்லி இருக்குதா. அவ வந்து அவ இன்னும் என்ன சொன்னான்னு சொன்னா இன்னுமே ஒரு பிள்ளைக்குதான் செய்ய போறேன்னு மாதிரி. இன்னும் பிள்ளைகள் முதியோர்கள் இருந்தா சொல்லும் போதாரா நான் செய்கிறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து சரி உங்களுக்கும் தெரிஞ்ச அந்த தம்பி வந்து டியூஷன் எல்லாரும் டியூஷனுக்கு போயினா அந்த தம்பி டியூஷனுக்கு போய் கொண்டிருந்த தம்பிக்கு குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த அம்மா வந்து டியூஷனால மறைக்க வேண்டியதா ஃபீஸ் கட்டையிலாம. அப்ப அந்த தம்பி பாரு எங்கண்ட வீட்டையும் பாரு எங்கண்ட புள்ளியோட புள்ளியாடும் பாவம்தான் இருக்கிறாரு. எல்லா படியிலும் டியூஷன் போறாங்க கொள்றாங்க. அந்த தம்பி மட்டும் டியூஷனுக்கு போகாம எங்கிட்ட வந்திருக்கேன். 7ஆம் ஆண்டு பிள்ளை இந்த படிப்பு காலம் இந்த மொபைல போயிருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளை ஆர்வம் படிக்க நல்ல ஆர்வம் எல்லாத்துலயுமே ஆர்வம். அந்த அப்படி இருக்கிற பிள்ளைய கூடுதலா படிக்குங்க. என்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டாலும் ஆர்வமா செய்வீங்க அந்த பிள்ளையாக. எல்லாருமே அப்படித்தான். அதுல எங்களுக்கு பர்சனலா அந்த தம்பியை நல்லா பிடிக்கும். ஏன்னு சொன்னா எங்கண்ட சின்ன பிள்ளைகளோட அவருமே 7ஆம் ஆண்டு தான். சின்ன பிள்ளைகளோட வந்து அவ்வளவு பக்குவமா விளையாடுவார். எங்களோட இருந்த கதைக்கேக்குள்ளே அப்படியே சகோதரம் மாதிரிதான் இருக்கும். நல்லா இருக்கும். அந்த அந்த தம்பியை நான் அடிக்கடி அந்த அம்மாட்டே சொல்லணும். எனக்கு உங்கண்ட இதுக்குலாம் எல்லா பிள்ளைலயும் பிடிக்கும். இவனை கூடுதலா இவனை பிடிக்கும்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு ஒரு பக்குவம் இருக்கு. அப்ப அந்த தம்பிக்குமே வந்து அந்த உதவி செய்த தம்பி இந்த அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு அக்கா அம்மா இருந்தான். அவ வந்து செய்யறன்ற மாதிரி சொல்லி இருந்தவா. அப்ப அவாக்கு இந்த இடத்துல வந்து உதவி செஞ்ச எல்லாருக்குமே வந்து நாங்கள் மெத்தப்பெரிய மிக மிக பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லணும். வேணும்னு சொன்னா எங்கள்கிட்ட ஒரு எங்களை நம்பித்தான் உங்களை பணம் தந்தது. ஏன்னா அந்த பிள்ளைய நம்பி தெரியல. அந்த பிள்ளைய கடிதத்தை நாங்கள் வாசிக்க நாங்கள் இந்த பணத்துல இருந்து உருவாம் எடுக்க மாட்டோம் அந்த பிள்ளைக்கு கொடுப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தனாடிதான் அந்த பிள்ளைண்ட அக்கௌண்ட் நம்பர் கேட்கல. எங்கண்ட அக்கௌண்ட் நம்பரையே தாங்கோ உங்களுக்கு போட்டு விடுறோம் நீங்கள் அனுப்புங்கோ. என்ன நாங்களும் யோசிச்சேன்டா ஒவ்வொரு மாசம் வேலைக்கு போட்டோம் அந்த பில்ல கட்டாயம் இன்னைக்கு போட்டு கொண்டிருக்கோம். என்ன அது எங்களுக்கு ஒரு மனச்சாட்டிக்கு துரோகம் இல்லாத மாதிரி இருக்கு அனுப்பி கொண்டிருக்கோம். அப்ப நான் தாரு கிட்ட சொன்னா எந்த சூழ்நிலையில பில்லு எடுப்ப மறந்து போடாது பேங்க்ல நின்று அனுப்பு.
தொடர்புல இருக்கிறார்கள் அப்ப அவையில் எல்லாருமே எங்களை நம்பி ஒரு பணம் தரைக்கு பெரிய தொகை பணம் 1,08,000 இன்றைக்கு வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகை பணம் தான். அந்த 1,20,000 தந்தது கூட பெரிய தொகை தெரியுமா? கல்வி கண்டு 1 ரூபாய் கொடுக்கல, அது ஒரு பெரிய கடவுளுக்கு நாங்கள் ஒரு இது வாங்கி கொடுக்கறதுக்கு சமம். கல்வி கல்வின்றது பெரிய ஒரு சொல்லினுமே கற்கை நன்றே, கற்கை நன்றே, பித்தை புகினும் கற்கை நன்றேன்னா அப்படி அந்த கல்வின்றது அவ்வளவு ஒரு முக்கியமான முடியும். கல்வியை முன்னேற்றுறது நீங்க செய்யற அந்த உதவி இருக்கு, சேவை இருக்கு, அது உண்மையாவே உங்களையும் சரி, உங்களோட பிள்ளைகளையும் சரி, உங்களோட வருங்காலத்தையும் சரி, நல்ல ஒரு நிலைமைக்கு கூட்டி கொண்டு போகும். இது வந்து நாங்கள் கடவுளை நினைச்சு கொண்டு சொல்ற ஒரு விஷயம். நானும் வந்து உதவி பெற்று படிச்சேன் சின்ன காலத்துல. எனக்கு ஒரு பாஸ்டர் உதவி, பாதர் உதவி செய்தவர். அவர் தான் இந்த ஹாஸ்டல்ல கொண்ட ஹாஸ்டல் பீஸ் எல்லாம் கட்டி நல்ல மாதிரி அவர் செய்தவர். அவருக்கு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அடிக்கடி போக வைக்கல, அவருக்கு எல்லாம் வாங்கி கொண்டு கொடுப்போம் கொண்டு வரும். இப்ப அவர் இல்ல, அந்த இடத்துக்கு இடைக்கிட போய்தான் வந்த நாங்கள். இப்ப கொஞ்ச காலம் தான் அதுக்கு அந்த இடத்துக்கு போகாமட்டது. நான் இப்ப நடக்கிற இல்ல அந்த டியூசன் இப்ப நடக்கிறது. நாங்கள் என்ன நினைச்சிருக்கிறோம் என்று சொன்னா வந்து எனக்கு ஒரு நல்ல தொழிலோ இல்லாட்டி யூடியூப்பால் ஒரு நல்ல ஒரு வருமானமோ வரைக்க நாங்கள் எங்களோட ஹாஸ்டல் அத மாதிரி இந்த ஃபாதர்கிட்ட நானுமே வந்து ஃப்ரீயா படிச்சிருப்பேன். எங்களுடைய ஸ்கூல் எல்லா இடமுமே நாங்கள் ஒருக்கா போகணும். எங்களுக்கு நல்ல வருமானம் எங்கட கைக்கு எங்களுக்கு மேல் மிச்சமா ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொகை, பெரிய தொகையா வேணும். என்னட்ட எங்களுக்கு அப்படித்தான் செய்தவன். நாங்கள் ஹாஸ்டல்ல இருக்க எல்லாம் இத்தனையோ பேர் வந்து செய்வினா நாங்க கட்டாயம் செய்யணும். இவர் வந்து காசு தந்துட்டாரு, அப்ப எங்களுக்கு இவ்வளவு சேர்ந்துட்டேன். நீங்கள் எங்களோட ஒரு டீமா இந்த பிள்ளைக்கு இயங்கி செய்ய கேட்க அவைக்கு வந்து எவ்வளவு தொகை கிடைச்சிருக்கு அந்த விளக்கங்கள் எல்லாம் நாங்க கட்டாயிருக்கு. அவ்வளவு பேரோடையும் நாங்கள் எல்லாருக்கும் பில் அனுப்பணும், எல்லாரோடையும் கருத்து கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன் பொதுவா. அப்ப இந்த 2 வருடம் முடியும் மட்டுமே யாரும் என்ன தொகை தாரி நம்ம எல்லாமே உங்கள் 3 பேருக்கும் கட்டாயம் தெரியும். இன்னும் அங்கள் வர வர இந்த அங்கல் இங்க வந்தாருன்னா அந்த அங்களுக்கும் சொல்லுவோம். சரி ஓகே, இதை விட இன்னும் மேல் மிச்சமா இந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும். ஏன்னா இதுவரைக்கும் சேர்ந்த தொகை இது. அந்த அக்கா வந்து சொல்லி இருக்கிற நாங்கள் வந்து மேல் மிச்சமா செய்ய வேண்டாம், செய்ய யாருமே கிடைக்கலன்னா செய்வோம்னு சொல்லி சில பேருக்கு ஆசை இருக்கலாம். இப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளை, அதாவது யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பிள்ளை என்றைக்கு நாங்களும் கடந்து வந்துட்டு இருப்போம். அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு கூட நினைக்கலாம்ல. அந்த காணொலியை நீங்கள் பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய விரும்பினா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கதைங்கோ. அந்த பிள்ளைக்கு நேரடியா நாங்கள் உதவிய குடுக்கறதுக்கும் அந்த இதுகளை ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதுக்கும் ஒரு பேருக்கும் தவறான முறையில எங்களோட தொடர்பு கொள்றத கொஞ்சம் தவறுங்கோ. என்னன்னு சொன்னா நிறைய வேலை உண்மையாவே தலை கலங்கி போய் தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதுல இருந்து மட்டுமே இருக்கும். அவ்வளவு பெரிய எல்லாம் முடிய வளர்த்துட்டோம், வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த மழை வந்த முடியாத நாங்களால வீடியோவே எடுக்க முடிஞ்சது. அப்படி 4ஆம் தம்பி எல்லாருக்கும் தான், எங்களுக்கு அண்டு இல்ல, சகலருக்கும் 4ஆம் தம்பி இருக்கும் எல்லாம் இருந்து அந்த ஓய்வு எடுத்து நித்திர கொள்ள போற நேரம் 9:30 ஒரு நேரத்துக்குள்ள போய்காண்டே நான் நித்திரையே பறந்து என்ன இருந்தாலும் ஒரு மனதுக்கு நாங்கள் வெளிப்படையா பயன் இல்லையன்னு சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒவ்வொரு செயற்பாடுகள் வந்து எங்களை நோவடிக்கிற மாதிரி இருக்கும், மெச்சிர வராம விடும். அந்த குழந்தைகள் எல்லா வேலையுமே பாதிக்கப்படுது. அப்படியான வேலையெல்லாம் செய்யாம ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளையும் உங்கள்கிட்ட அக்கா தங்கச்சி அந்த மாதிரி முயற்சி கொண்டீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு பார்வையா பார்க்க கூட உங்களுக்கு மனசு வராது. அவையும் முன்னாடி கொண்டு போகட்டும் என்ற ஒரு நினைப்புல விடுங்க. உண்மையிலே நாங்கள் நினைச்சிருந்தோம் என்று சொன்னா வந்து நான் படித்த படிப்புக்கு நம்ம வேலை வரப்போது அதுல ஒரு தொகை வருமானம் வரப்போதுன்னு நான் இருந்திருக்கலாம். ஆனா வந்து இல்ல, எங்கண்ட நாங்கள் எங்கண்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்கண்ட வளர்ச்சி வந்து பெரிய அளவுல இருந்தா தான் நாங்கள் ஒரு சின்ன வளர்ச்சினாலும் குடும்பத்துக்கு நடக்கும். எந்த ரீதியிலதான் வந்து நாங்கள் யூடியூப் ஆரம்பித்து செய்யக்க அதுல நீங்கள் எக்கச்சக்கமான பேர் எங்களுக்கு ஆதரவு தர்றீங்கள். ஆனா இப்படியான ஒரு சிலரால வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்றது அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரியான முள்ளுகள் போடுற மாதிரி இருக்கு. அப்ப அதுகளை கொஞ்சம் தவிர்த்தீங்களா என்று சொன்னா அது எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான முறையில போய்
நல்ல முறையில இருக்கணுங்க. எல்லாருக்குமே மிக்க மிக பெரிய பெரிய நன்றிகளையும் சொல்லிக் கொள்றோம். உங்களோட உதவிக்கு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் செய்த உதவியால நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பட்டதாரிய உங்களால உருவாக்கி நல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு பட்டதாரியை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பெரிய ஒரு காரணமா இருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு நாங்க இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். ஆக நீட்டி கொண்டு போனா அது சிக்கலா போடும். முடித்துக் கொள்வோம், நாளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா, மற்றும் நீங்கள் சாமி. நன்றி. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக் கொள்ளுங்க. அது நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவா இருக்கும்.